Welcome to Cooking Bazaar. இன்னைக்கு நம்ம வீட்ல 1 கிலோ கறி வாங்கி வந்திருக்கேன். மசாலாலாம் அரைக்க போறது இல்ல. அப்படி குயிக்கா ஒரு சிக்கன் குழம்பு. எப்படி எப்பவும் பாப்போம். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு பொட்டாச்சி. இது அப்படியே 1 கிலோ கறியை மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன். 1/2 கிலோ தக்காளி அரிஞ்சி வச்சிருக்கேன். இது வந்து நமக்கு சிக்கன் மட்டன் குழம்புக்காக எல்லாமே மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு எல்லாம் நுணுக்கின பொடி ரொம்ப வாசனையா அந்த குழம்பு நல்லா இருக்கும். இதுல ஒரு 10 கிராம் கொண்டாந்து வச்சிருக்கேன். இது குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு தயிர் அவ்வளவுதான். இது கூடவே வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சுக்கணும். அரைச்சிட்டு காமிக்கிறோம். வெங்காயம் வதங்கிட்டு நம்ம கறியை போட்டுறோம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வெங்காயத்தோட எண்ணெயில் போட்டு இந்த தக்காளி அரைச்சிருக்கோம் பாருங்கள் அதை இதில் ஊற்றிடணும். அது கூட கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள் அந்த சிக்கன் மசாலா தூள் சொன்னால எல்லாம் அந்த மட்டன் கிட்டன் வைக்கிறதுக்கு அது ஒரு 10 கிராம் குழம்பு தூள் ஒரு 50 கிராம் தயிர் ஒரு 25 மில்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 25 கிராம் அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு காணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுருவோம். இது கூடயே கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்படியே குக்கர் மூடியாச்சு. வெயிட்டை போட்டுருவோம். நல்லா கையில் ஒரு விசிலும் சிம்மில் 2 விசிலும். ரொம்பவும் நிறையா விசில் விட்டோம்னா கோழி ஹார்டாகிடும். விசில் விட்டு காமிக்கிறோம். இது எங்கள் சிட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு. சும்மா தயிர் லெமன் கொஞ்சோண்டு தேங்காய் பால் போட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. உப்பு போடாமல் வேக வைக்கணும். இது எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிம் அடங்கிட்டு இதை நம்ம எடுத்துருவோம். ரெடி ஆயிடுச்சு. பாத்திரத்தில் மாற்றிடுவோம். அவ்வளவுதான். சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சாதம் தோசை எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும். இதேமாரி ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி முடிச்சிருவோம். சூப்பராக டக்குன்னு இந்த சிக்கன் குழம்பு அப்படியே தலை தலைன்னு நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்குது. இது ரொம்ப சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாரி சாதத்துக்கும் ரொம்ப நல்லா ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா அப்படியே இந்த ஃப்ளேவரோடு இருக்கும். நம்ம தேங்காயெல்லாம் போடுறதோட இதே மாதிரியே ஒரு நடை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுங்க. நான் போட்ட அளவு கூட இருக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வேணும்னா குறைச்சி போட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.